இன்றைய மன்னா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத போது, நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாத போது நமக்குள்ளே பல நேரங்களில் சோர்வு வந்து விடுகிறது. எலியா தீர்க்கதரிசி, போதும் கர்த்தாவே போதும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் சோர்ந்து போய் சாவை விரும்பி ஓடி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை குறித்து வாசித்து பார்க்கிறோம், அவன் தேவனை விட்டு விலகி நின்ற பொழுது அவனுக்குள்ளே சோர்வு வந்தது. ஆம், பல நேரங்களில் நம்மை அறியாமலேயே பல பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டி நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு நமக்குள்ளே மாற வேண்டுமே ஆனால் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், லூக்கா 18:1 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி ஜெபம் மாத்திரமே. நாம் ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது, நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் நாம் தெரியப்படுத்தும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சோர்வுகளை மாற்றி நமக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருப்போம், நம்முடைய விண்ணப்பங்களை அவர் சமூகத்தில் கொண்டு வருவோம், சோர்வுகளை மாற்ற அவர் போதுமானவர். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.